பாரம்பரிய உணவு திருவிழா. தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்புத்துறை, சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி, ஈட்ரைட் கிளப், திருநெல்வேலி சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா பள்ளியில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் தலைமை தாங்கினார். பள்ளியின் ஈட்ரைட் கிளப், திருநெல்வேலி திட்ட அலுவலர் மற்றும் தேசிய பசுமைப்படை திட்ட அலுவலர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரெங்கநாதன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பள்ளிச் செயலாளர் மற்றும் இந்தியா ஸ்மீன்ஸ் ஆலை முதுநிலை மனிதவள மேலாளர் நாராயணசாமி, உணவு பாதுகாப்பாளர் சங்கரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். சிறுதானிய உணவு, பயிர் வகைகள், கம்பங்கூழ், கேப்பக்கூழ், பழ வகை பழச்சாறுகள், இயற்கை சூப் போன்ற பல உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறப்பு உணவுப் பொருள் கண்காட்சி அமைத்த மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆசிரியைகள் அமுதவள்ளி, தனலட்சுமி, பிரேமா ஆகியோர் நிகழ்விற்கான ஒருங்கிணைப்பு பணியை செய்திருந்தனர். உணவு பாதுகாப்பு அதிகாரி சங்கரலிங்கம் உணவு பாதுகாப்பு அவசியம் குறித்து விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது.